வாழ்வில் அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியுடன் பொங்க அன்பு நெஞ்சங்களுக்கு என் பக்கத்தின் சார்பாக பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹெல்த்தியான பொங்கல் ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பொங்கல் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கு இன்னைக்கு நான் ஒரு கப் அவல் எடுத்திருக்கேன். அதுக்கு ஈக்குவலா ஒரு கப் ஜாங்கிரி, ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சிருக்கிற ஒரு கால் கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன், கால் கப் மிக்ஸ்டு நட்ஸு, அப்புறம் கொஞ்சமாக கீ எடுத்திருக்கேன். அவல் பொங்கல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப் ஜாங்கிரியோட கால் கப் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மெல்ட் ஆகிறதுக்குள்ள என் பக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கரைஞ்சிருச்சு, இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பேனில் 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணி அதோட எடுத்து வச்சிருக்க ட்ரை ஃப்ரூட்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா அதே கீயில் வாஷ் பண்ணி வச்சிருக்கிற 1 கப் அவல ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ அவல் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, இதோட 2 கப் வாட்டர் ஆட் பண்ணி அவலை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது பாயில் ஆனதுக்கு அப்புறமா ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பாசிப்பருப்பை இதோட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஜாங்கிரி பாகுவை இதோட கலந்துக்கிறேன். ஸோ இது மூணுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இதில் நம்ம 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸை இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட ஈஸி அண்ட் சிம்பிளான அவல் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் வீடியோஸ்க்கு என் பக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.